பௌரீகமா இருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடு மிகவும் சரியானது என்பதை இது போன்ற அசத்தியவாதிகளுடன் விவாதிக்கும் போது அல்லாஹ் தஆலா நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னு சொன்னா நாங்க தெள்ள தெளிவாக கேட்டோம், ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவர் என்ற ஒரே காரணத்தினால் அவர் தவறே செய்ய மாட்டாரா? அவர் வந்து நல்லவர் என்று சொல்லப்பட்டது அல்லாவினாலா? அல்லாவினால் நல்லவர் என்று சொல்லப்பட்டாலும் அவர் சொர்க்கத்துக்குரிய நல்லவர் என்று சொர்க்கத்துக்குரியவர் என்றுதான் அர்த்தம். சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற்றவர் என்ற அடிப்படையில் தானே நல்லவர் என்று ஆகுவாரு. ஆனா மத்தபடி மனிதர் என்ற மனித இயல்புகள்ல தவறு செய்யக்கூடியவராத்தான் இருப்பாரு, இல்லண்டா அவரே அல்லாவாகி விடுவாரே. நீங்க இதை சிறுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குதேன்னு கேட்டோம், கடைசி வரைக்கும் ஒரே பிடியான் என்று பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபி தோழர்களை பார்த்தார்கள், நல்லவர்களாக கணிப்பிட்டார்கள், அவர்களுடைய கணிப்பிலும் தவறு வந்தது. அசாபி என்று மறுமையிலே அழைத்தார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்களே, இதை பற்றி என்னப்பா பேசுறீங்க என்று கேட்டோம். வாய திறக்கவே இல்ல. அஸ்தான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் கேட்டோம். எப்படி கேட்டோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இவரை பலப்படுத்தி இருக்கிறாரு, அல்லாஹும் அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், நபிகள் நாயகமே ரூஹுல் குதுஸ் மூலம் இவரை பலப்படுத்து என்று. அஸ்தான் பின் சாபித்தை எப்படி பலப்படுத்தப்பட்டாலே பலமானவர் என்றா இவரை போல பலமானவர் யாருமே கேளாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே பக்க பலமா நின்றாரு, அந்த அளவுக்கு பலமானவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவதூறு பரப்பினாரு, அந்த குற்றத்திற்கு கசேடி வாங்கினாரு. நம்பகமானவர் தவறு செய்ய மாட்டாரா என்று கேட்டோம், பதிலே இல்ல. மக்கள் பாக்குறாங்க நல்லவர்கள் என்று மூணு பேரை பார்ப்பாங்க, மறுமையில நரகத்துக்கு போவாங்க என்று அதீச வாசிச்சு காட்டி கேட்டோமே, ஏதாவது பதில் சொன்னாங்களா? இதுக்கு ஒரே பல்டி என்ன தெரியுமா? உசூல்ல பார்ப்போம். நாளைக்கு பேசுற தலைப்புக்கு இன்றைக்கு முரணாகவும், இன்னைக்கு பேசுற தலைப்புக்கு நாளைக்கு முரணாகவும் இருக்கிறீங்க என்று உசூல் விஷயத்தையும் சுட்டி காட்டி கேட்டோம், அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? எந்த பதிலும் சொல்லவில்லை. சாலிமுடைய செய்திக்கு இழுத்து பிடிச்சி 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 கேட்டு பார்த்தோம். கேட்டதுல என்ன விளக்கம் சொன்னாங்க தெரியுமா? அது வந்து பெரியவர்களுக்குரிய சட்டம், நீங்க ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க? குர்ஆன்ல சிறுவர்களுக்குரிய சட்டம் தான் இருக்குது, இந்த ஹதீஸ்ல பெரியவங்களுக்கு பால் புகட்டுறது சம்பந்தமா செய்தி உள்ளது, அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டோம். கேட்ட உடனே விளக்கம் என்ற பேர்ல என்ன உளறினாங்க தெரியுமா? அதுக்கு ஆதாரமே எது? இப்ப சர்ச்சையா நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஹதீஸ் தான். ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? நாங்க பொதுப்படையாக ஒப்புக்கொள்கிறோம், சாலிமுக்கு பால் கொடுத்த அந்த செய்தி தான் இன்றைய காலத்திலும் யாரும் யாருக்கும் பால் கொடுக்கலாம் என்று ஒத்துக்கொண்டு இப்ப சொல்றாங்க சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கல, அதனால இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் நிறைய பேர் வீடு இல்லாம இருந்தாங்களே, பள்ளி வாசலோ கதி என்று அங்க கதியா குதிச்சிருந்தாங்களே, அவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க இந்த மாதிரி பால் குடி சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை காட்டுங்க. காட்ட முடியாது. பொய், இட்டுக்கட்டு, யூகம் எல்லாமே மனோச்சபடி பேசுறது. கேட்டோம் தெளிவாக, அறிவிப்பாளர் ஒரு வருஷமா ஹதீஸ மறுத்தாரு, அவர் வந்து பயந்தாரு, வா ஹிப்துஹு, நான் அதை அறிவிப்பதற்கு பயப்பட்டேன், பயங்கரமான செய்தியா பார்த்தேன் என்று சொன்னாரு. இதுக்கு விளக்கம் கேட்டோன்னே சனதுல கோளாராம், ஆனா அவருக்கு சொன்னவர் யாருன்னு இருக்குது, அவர்கிட்ட இருந்து கேட்டவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட தான் அவங்க கேட்டு இருக்கிறாங்க இருக்குது. சனதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் அப்ப ஹதீஸ மறுக்கணும்? உங்க பார்வையில சனதுல பிரச்சனை இல்லைண்டா, ஹதீஸ் அறிவிக்க வேண்டியதானே என்று கேட்டோம். அதுக்கு என்ன? இல்ல, ஒரு வருஷமா சனது உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இருந்தாங்க, பச்சை பொய்யை சொன்னீர்கள், இதான் நீங்க ஆய்வு செய்ததா? ஒரு ஆய்வுட லட்சணமா? இதான் நீங்க விளங்கிய விளக்கம், இதான் உங்களுடைய தெளிவா என்று கேட்டோம். பதில் சொல்லவே இல்லை. அடுத்ததாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்க பால் கொடுக்க சொன்னது, நீங்க அப்படி வாய் வச்சு கொடுக்கதா ஏன் எடுக்கிறீங்க? கறந்து கொடுத்தார்கள் என்று எடுங்களே. அப்ப கேட்டோம், அந்த பெண்மணி சஹிலா கேட்டாங்களே, கைஃபா உள்ளேவு வவ்வு ரஜுன் கபீர், நான் எப்படி அவங்களுக்கு பால் கொடுப்பேன், அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களே என்று கேட்டார்கள். அப்ப அதுக்கு என்ன பதில்னு கேட்டோன்னு, இல்ல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சது வேற ஒன்றுக்கும் இல்ல, இங்க ஆபாசம் இல்லாட்டி எதுக்கு ரசூல சிரிச்சதா வரணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதாக இந்த கட்டு கதையில நீங்க எழுதி வச்சிருக்கீங்களே, நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டீர்கள்? ரசூல்லா சிரிச்சதாக வருது, அப்ப எதுக்கு சிரிச்சாங்க? இது ஆபாசம், கறந்து கொடுக்கறது மெட்டரா இருந்தா நீங்க கறந்து கொடுக்கறதுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, முஞ்சி தின்றீங்களே, மூஞ்சம் என்றீங்களே, இதுதான் உண்மை என்று சொன்னால் அந்த பெண்மணி என்ன சொல்லணும்? இதென்னது, லேசிப்பட்ட விஷயம் தானே, நான் போயிட்டு வீட்டுல கறந்து கொடுத்து கொள்றேன், எவ்வளவு பெரிய ஒரு சலுகையை தந்துட்டீங்க, உங்களுக்குள்ளே முரணா இல்லையா? இப்ப முஞ்சதுல இந்த விளக்கம் இருக்குது ஃபீடிங் பாட்டில், அதனால ஃபீடிங் பாட்டில் விளக்கம் எடுங்க. அப்ப அப்படி அப்படி இல்ல இப்படி இல்ல உளறாங்க, ஃபீடிங் பாட்டில் தான் விளக்கமா இருந்தா சாயலா வந்து எதுக்காக வேண்டி ரசூல்லா கிட்ட பெரிய ஆளுடைய கேட்கணும்னு கேட்டோம், பதில் இல்ல. அதே மாதிரி ஆயிஷா
மாணவன் அவர்கள் உம்மாத்துல் மூமினீன்ல சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட கண்ணியமானவங்க அவங்க யாரெல்லாம் அவங்களை சந்திக்க விரும்புறாங்களோ அந்த நேரத்துல என்ன செய்வாங்களா நீங்க போயிட்டு உடனே வந்து என்னுடைய சகோதரி அஸ்மா கிட்ட போங்க அல்லது அவளுடைய பிள்ளைகள் கிட்ட போங்க பால் குடிச்சிட்டு வாங்க 10 தடவை ஒருத்தர் அனுப்பினாங்களா 10 தடவை அவர் போயிட்டு குடிக்க சொல்லி அனுப்பினது 3 தடவை தான் அவருக்கு குடிக்க கிடைச்சிட்டான் அதனால பால் குடி உறவு ஏற்படலையா இந்த மாதிரி சீயாக்கள் எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு விபச்சாரியாக ஒழுக்கம் கெட்ட பெண்ணாக சித்தரித்தார்களோ கற்பனை செய்தார்களோ அவதூறு சொன்னார்களோ அதே வேளையே ஆய்வு என்ற பேர்ல நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்க உணர்வு மானம் இந்த மார்க்கத்தின் மீது நல்லெண்ணம் இல்லையா நல்லெண்ணம் வைங்களா சாலிம் மேல நல்லெண்ணம் வைங்க எப்படி நல்லெண்ணம் வைக்கணும் அதான் பால் குடி என்று சொன்னாலே மார்பகத்தின் வழியாக குடிக்கணும் என்றுதானே சட்டம் இருக்குது அப்ப எப்படி நல்லெண்ணம் வைக்கலாம் என்று கேட்டோம் பதில் சொன்னார்களா ஏன் அப்படியே பாக்குறீங்க சாரி அவங்க சாரி கொடுத்தா அது ஆபாசம் இவங்க சட்டை கொடுத்தா ஆபாசம் இதெல்லாம் ஒரு வாதமா அறிவாளி என்று அவங்க நினைச்சு கொண்டு பேசுறீங்க சுத்த கிறுக்குத்தனமா இல்லையா கிறுக்குத்தனம் என்னமோ நினைச்சு கொண்டுதான் போனாங்க இந்த நம்ம சைடுல இருந்து ரெண்டு பேர் போனாங்க நம்ம ஆய்வு செய்து நான் இன்னொரு இந்த அறிவாளியுடைய பேச்ச கேட்டு போனோம் என்று அதுவும் குப்பை இதுவும் குப்பை எல்லாம் குப்பை ஆயிடுச்சு பாக்குறோம் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா அல்லாஹ் தஆலா மானக்கேடானதை ஏவ மாட்டான் என்று கேட்டோமே இது ஆபாசமா இருக்குது ஆபாசமா இருக்குதான்னு கேட்டோன்னே எப்படி ஆபாசமாகும் முத்துவா திருமணம் இருந்துச்சா முத்துவா திருமணத்துக்கு விளக்கம் கொடுத்தோம் விளக்கத்துக்கு ஏதாவது சொன்னாங்களா அது திருமணமாகத்தானே இருந்தது அதை ரமிகள் நாயகம் அங்கீகரித்தார்களே லா தக்ரபு சலாத்த வாந்தும் சுகாரா போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே அல்லாவும் அல்லாவும் ஆபாசத்தை தூண்டுகிறான் அநியாயத்தை தூண்டுகிறான் ஹராத்தை போதையை தூண்டுகிறான் என்று சொன்னாலும் சொல்வார்கள் இந்த அசத்தியவாதிகள் இதுக்கு விளக்கம் கேட்டமே வாயை திறந்தார்களா திறக்கவே இல்லை எப்படி விபச்சாரத்துக்கு ரசூல் அனுமதி கொடுக்கலையே உன் உம்மாவோட விபச்சாரம் செய்வியா உன் சகோதரியோட விபச்சாரம் செய்வியா விபச்சாரத்துக்கு எப்படி அனுமதி கேட்கலாம் என்று கண்டித்தார்களே சாலிம்க்கு பால் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கறதும் இது போல விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கற மாதிரி இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு வாதமும் இல்ல எந்த ஒரு பதிலும் இல்ல இத நீங்க ஒரு நிர்பந்தமா எடுங்க சாலிமுக்கு ஏற்பட்ட நிர்பந்தமா எடுக்கலாம் ஏன் செய்தி எல்லாம் அவனுக்கு நிர்பந்தம் இருக்கலையா நபிகள் நாயகம் எவ்வளவு பாசனம் வளர்த்தாங்க எவ்வளவு அன்பு செலுத்தினாங்க அவங்க மகன் இல்லண்ட ஆச்சு ஜெயித் பின் முகமது தானே பேசினாங்க கடைசியில மகன் இல்லண்ட ஆச்சு ஆனா அந்த ஜெயித் அலியல்லாஹு அவர்களை பிரிய வேண்டிய ஒரு நிலை வருது அந்த டைம்ல இந்த நிர்பந்தத்தை நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருப்பார்களா இல்லையா உசாமத் இப்னு ஹாரிஸுக்கு திருமணம் முடிச்சு பால் குடி உறவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே கல்யாணம் முடிச்ச பொம்பளையோட வாழ விட மாட்டேன்றாங்களே பால்குடி சகோதரி என்றாங்களே பிரிய சொல்றாங்களே ஓடோடி வந்து நபிகள் நாயகத்துக்கிட்ட கேட்டாங்களே கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட பிறகு எப்படி கேட்டாங்க உடனே அவங்க விவாதத்தை செய்தார்களா இல்லையா இதை விட நிர்பந்தமா சாலிமுக்கு ஏற்பட்டுச்சு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு கேட்டோம் ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்க வரவங்களுக்கு சகோதரிகளுக்கிட்ட அனுப்பி பால் கொடுக்க சொன்னதாக கட்டுக்கதைய சொல்றீங்களே இதுல என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்றதுக்கும் பதில் இல்ல ஹிஜாபுடைய சட்டத்துல பைதா சால்த்து மூன்ன மத்தான் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போய் நபியுடைய வீட்டுக்கு போய் பொருளை கேட்பதாக இருந்தாலும் ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து கேளுங்க பொருள் எடுக்கிறதா இருந்தா வீட்டில் உள்ளவங்க சம்பந்தப்பட்டு அவங்க வெளியே வந்து தரணும் அதையே திரைக்கு பின்னாடி கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்றானே சந்திக்க விரும்புறவங்களுக்கு எல்லாம் அவங்க ஏவி விட்டாங்க என்று ஒரு அசத்தியத்துக்கு வக்காலத்து வாங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களே மூக்கொடங்கி போகுதா தலை குனிஞ்சிருச்சா ஆபாசத்துக்கு வக்காலத்து வாங்குபவர்கள் என்று சீர் குத்தப்படுவீர்கள் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இளைஞருக்கு பால் புகட்டுமாறு ஆதாரம் இருக்குதுனாங்க ஆதாரத்தை கேட்டோம் கடைசி வரைக்கும் தரவில்லை அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தா மூணாவதா சைத்தான் இருப்பான் தடுத்திருப்பாங்களே இப்ப பால் கொடுக்க வேண்டி வந்தா எப்படி போயிட்டு கொடுக்கறது மாப்பிள்ளைய முன்னு கொடுக்கறதா தனிமையில இருந்தானே கொடுக்க வரும் இது நபிகள் நாயகத்துடைய வழிமுறைக்கு மாற்றமேன்னு கேட்டோம் பதில் இல்ல அதே மாதிரி பார்வையை தாழ்த்த சொல்றான்ல அதை பத்தி கேட்டோம் பதில் இல்ல கறந்து கொடுக்குறன்ற பேர்ல தாதிமியா குலத்தை சேர்ந்த அந்த விபச்சாரம் செஞ்சு கல்லறி தண்டனை வாங்கின அந்த பெண்ணுடைய செய்தியை கொண்டாங்க ஒரு மனிதர் ஆண் மகன் வந்து அந்த குழந்தைய பொறுப்பெடுத்தாங்க பால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்ப நாங்க கேட்டோம் ஆண் மகன் பால் கொடுக்குறேன்னா அவருடைய மார்பகத்தால குடிக்கிறேன்னு அர்த்தமா அல்லது அவருடைய மார்பகத்துல கறந்து கொடுக்குறேன்னு அர்த்தமா கேட்டோம் பதில் சொன்னீங்களா இல்ல அது பொறுப்பெடுக்கிறது செவிலித்தாயை வச்சுதான் கொடுக்கணும் இதானே மார்க்கம் அல்ல அப்படித்தானே குர்ஆன்ல சொல்றான்
ஆண்கள் பொறுப்பெடுக்கிறதா இருந்தா செவிலித்தாயை வைத்து பொறுப்பெடு. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு மூலல மசாலா இல்ல, இவங்க என்னமோ ஆய்வாளர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்றாங்க. அடுத்தே கேட்டோம் மினல் மஜாத்து என்று கேட்டோம், பசியின் காரணமா தானே பால் குடி உறவு ஏற்படும். விளக்கம் சொல்லுங்க, இதுவரைக்கும் விளக்கம் இல்லை. மார்பகத்தின் வழியாக உடலை நிரப்பும் அளவுக்கு பால் கொடுக்கணும், அதுதான் பால் குடி சட்டம். அந்த சட்டம் இருந்தால்தான் தாய்மகம் உறவு ஏற்படும். அப்ப சாலாவும் சாலிமும் இப்படித்தான் குடித்திருக்க வேண்டும் என்று வருகிறதா இல்லையா என்று கேட்டோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. அதே மாதிரி கலந்து கொடுத்ததுக்கு சம்பந்தமே இல்லாம எங்கெங்காலேயோ கலந்து வந்து ஆதாரங்கள் வச்சாங்க, ஒன்று செல்லுபடியாகல. எல்லாத்துக்கும் பதில் மறுமை வருகின்ற. இது போன்ற அசத்தியவாதிகள் இந்த ஆய்வாளர்களா இருந்தாலும் சரி, ஆய்வு புலிகளோ அல்லது ஆய்வு முனாபிக்களோ யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு பதில் சொல்லாது. எல்லாமே இதுதான், எல்லாத்துக்கும் சவால் விடுகிறோம். இந்த கருத்துல, இந்த அசத்தியத்துல, இந்த வழிகேட்டுல எவை இருந்தாலும் சரி மூக்கொடைச்சு போவோம், மூக்கொடைச்சு போடுவோம். நீங்க கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வெட்டி இருக்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதே மாதிரி நான் கேட்டோம், உம்மு ஹராம் போனாங்களே மகரம் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்பா தாங்களே? அது வீட்டுக்கு போனதுதான் மகரத்துக்கு ஆதாரம். அப்படி வீட்டுக்கு போறது மகரத்துக்கு ஆதாரம் என்ன? நாங்கள் வரவா வீட்டுக்கு, அப்ப உங்களோட பெண்களுக்கு நாங்க மகரம் ஆகுவோமா? அல்லது உங்க தரப்புல கொஞ்சம் பேர் எங்களையும் புறக்கி இறக்கி வந்து உட்கார வச்சுக்கிறீங்களே, நம்ம கருத்துல ரெண்டு மணி பேர் அந்த சைட்ல வைக்கிறாங்க, அவங்க விவாதத்துக்காக அனுமதி எடுக்க வந்து நம்ம சைட் நிறைஞ்சிருச்சா, அங்க வந்து சீட்டுக்காக வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, வந்திருக்கிறாங்களே, இவங்களை யாராவது ஒருத்தர அனுப்பி இவங்களுக்கு பால் கொடுங்க என்ற மாதிரி சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? இல்ல இவங்க வந்தா மதுரமான உறவு என்பதை ஏத்துக்கொள்வீங்களா கேட்டோம். கடைசி வரைக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. என்ன பதில் சொன்னாங்க? இல்ல மடியில தலை வச்சதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, நாங்க வந்து மடியில தலை வச்சதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை, எங்க வச்சதுக்கு ஆதாரத்தை காட்ட தேவையில்லை, அவளிடத்தில் தலையை வச்சாங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? வல ராசவு இந்த அவளிடத்தில் நபிகள் நாயகத்துடைய தலையை வைத்ததாக கட்டுக்கதையில வருது. அவளிடத்துல ஒரு பொம்பளை இடத்துல தலையை வைக்கிறதா இருந்தா எங்க தலையை வைக்கிறது? கால வைக்கணும், முழங்கால வைக்கணும், மடியில வைக்கணும், வயிற்றுல வைக்கணும், மார்பகத்துல வைக்கணும், தலையில வைக்கணும். இதனைய வைக்கிற இடம் மனுஷன் உடல்ல என்ன உறுப்பு இருக்குதோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சாங்க வருது. அதுக்கு ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா? நீங்கள் ஆதரிக்கக்கூடிய, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தாலும், நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான கருத்தை சொல்றாங்களா? இதுக்கு யாருமே எதையும் சொல்லல. ஆனால் இப்னு மஜர் போன்ற சில அறிஞர்கள் நீங்க சொல்றீங்களே மட்டியில படுத்ததுக்கு ஆதாரம் காட்ட சொல்லி அவர் சொல்றாரு. எப்படி? மடியில தான் படுத்தாங்க, இதுதான் இதுல இருந்து விளங்குது என்று அவர் சொன்னதா வருது. இதுல நமக்கு பஞ்சாயத்து இல்ல, நாம நீங்க சொல்ற செய்தியை வச்சுதான் கேட்கிறோம். அடுத்தது நாங்க கேட்டோம், பத்தக்கா இந்த அவளிடத்தில் சாய்ந்தார்கள். சாய்ந்தார்கள் என்ன? எப்படி சாயிறது? கையில சாஞ்சாங்களா, மடியில சாஞ்சாங்களா, எப்படி வச்சாங்க? இல்ல மடியில வச்சாங்க எடுத்தாங்க, அது சஃபியா மைமுனாவுடைய செய்தியில நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுல எப்படி வருது? இப்னு அப்பாஸ் வந்து அந்த ஹதீஸ்ல அவங்களுடைய சாட்சி என்று வருதா, சிறிய அம்மா என்று வருதா, வரலையே சொல்லிட்டு இல்ல வரத்தான் செய்து திரும்ப முரண்பாடு, வரலன்ட்டு திரும்ப வருதுன்னு சொல்லி அதுல வந்து அவங்க தலையை வச்சாங்கன்னா எந்த பொருளை வைத்து தலையை வைத்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த பொருளுக்கு தான் என்ன செய்யணும், அதை கருத்துல கொள்ளணும். தலையணையில் தலையை வைத்தார்கள் என்பதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் அந்த செய்தியிலே அவர்களுடைய சிறிய தாயார் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அந்த காலத்தில் சிறிய தாயார் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்குதா இல்லையா? உம்மு ஹராம் சிட்டன்னை, பால் குடி சிட்டன்னையாக இருந்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்களா? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது காட்டுங்களா? அப்ப இது நபிகள் நாயகம் அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க என்ற மாதிரி பயங்கரமா சித்தரிக்குது. அதே மாதிரி ஒரு செய்திய சொன்னாங்க, என்ன ரசூலா எதுக்கு போனாங்கன்னு கேட்டோன்னு, இன்னி அருகமுகா குத்தில அகூஹாமை, நான் அவளுக்கு இரகம் காட்டுறேன், அவளுடைய சகோதரர் என்னுடன் கொலை செய்யப்பட்டார், அதுக்காகத்தான் நான் இரக்கம் காட்டுறேன் என்று ஒரு கட்டுக்கதையை காட்டினாங்க. அதுல உறவு சொல்லப்பட்டுச்சா? இரக்கம் காட்டுறேன் சொல்லப்படுது. இதுதான் இடம், என்ன இடம்? உறவை பத்தி கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் அந்த இடத்துலதான் பதில் சொல்லணும். நீங்க மனைவிமார்கள வீட்டை தவிர யார் வீட்டுக்கும் போக மாட்டீங்களே, ஆனா உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போறீங்களே, எப்படி போகலாம்? இதான சந்தேகம். என்ன சொல்லணும்? என்னுடைய பால் குடி சிற்றனைய உம்மு ஹரா, அவனுடைய சகோதரிகள் உம்மு சுலைம், அதனாலதான போனேன் என்று சொல்லாமல்
அவருடைய சகோதரர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதுனால நான் இரக்கம் காட்ட போறேன்னா இப்படி நாங்களே இரக்கம் காட்டட்டுமா? நீங்க இரக்கம் காட்ட விடுவீங்களா என்று கேட்டோம். இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த கட்டுக்கதைக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் தரவில்லை. மலக்கல் மவுத்து கண்ணத்தில் அடிச்சுதான் வருது. அவர் அடி அடிய வாங்கி கொண்டு கண்ணெல்லாம் வெளியே பாஞ்சி வெளி பிதுங்கி ஓடி அல்லா கிட்ட என்ன மாதிரி ஆளுகிட்ட அனுப்பியிருக்கிற, மௌத்தே விரும்பாத ஒரு அடியாங்கிட்ட அனுப்பியிருக்கேன் வானவர் அடி வாங்கி ஓடினதாக செய்தி வருது. இது ஏற்புடையதா? வானவர்கள் அவர்களுடைய அல்லாவுடைய கட்டளையை மீற மாட்டார்கள் என்று வருகிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டோம். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூலுடைய வீட்டுக்கு போகல, ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, மிச்ச பதில ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, அதுக்கு விளக்கத்தை சொன்னோன்னு இப்படி விளங்குங்க. இப்படி விளங்குறதுக்கு மூசாவுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கல் மௌத்துக்கு கண்ணத்துக்கு அறிஞ்ச கட்டுக்கதையில புரிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது வாசகம் இருக்குதா? அவரே போயிட்டு சொல்றாரு, மௌத்த விரும்பாத அடியாரு கிட்ட அனுப்பின கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்கோவக்காரர், அவர் பக்கத்து தெரு சண்டல ஒருத்தர் அடிச்சு குலம் செஞ்சாரா இல்லையா, ரொம்ப டென்ஷன் பாட்டி. இப்படிதான் எல்லாத்தையும் டென்ஷன் பாட்டி என்றது நபிமார்களை கேவலப்படுத்துறது. டென்ஷன் பாட்டியா இருந்தா நபிகள் நாயக அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு டென்ஷன் ஆகுவாங்க, மனுஷன்ற வகையில டென்ஷன் ஆகுவாங்க. இவர் எப்பவுமே என்ன சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆகிக்கொண்டே இருப்பாரா? அல்லாஹ் அப்ப நபியா தெரிவு செஞ்சிருப்பானா? அப்படி ஒருத்தர் டென்ஷன் ஆகுறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவருக்கும் டென்ஷன் ஆக இயலாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் டென்ஷன் ஆறாரா? இத்தாப முகாலிபன் அவர் கோபித்துக் கொண்டு சென்று விட்டால் வளர்ன அல்லன் நக்கதிராலை அவர் மீது நாம் சக்தியற்றவர் என்று அவர் நினைத்து விட்டார். என்ன செஞ்சா தூக்கி கடாசியான இல்லையா, மீண்ட வயிற்றுக்கு போட்டானா இல்லையா? அல்லாத விஷயத்துல யாரு டென்ஷன் ஆனாலும் அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். நபிகள் நாயகமே பல்லுடையதுக்கு என்ன காயப்படுத்துறவங்க எப்படி உருப்படுவீங்கன்னு தான் கேட்டாங்க. லைசல கமினல் செய்யும் அதிகாரத்தில் நமக்கு பங்கு இல்லை என்று சொன்னால்தான் அல்லாஹ் அதிகாரத்துல அல்லாஹ் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி நிலைமையில இருந்தா அல்லாஹ் விட்டு வைப்பானா? அவர் என்ன கேட்டார்? மலக்கல் மௌத் என்ன கேட்டார்? அஜிப் ரப்பக உம்முடைய இறைவனுக்கு நீ வந்து பதிலளி. இதானே கேட்டாரு, இறைவனுக்கு பதிலளி என்றா விருதுக்கு கூப்பிட்டாருன்னு அர்த்தமா? மரணத்துக்கு கூப்பிடுறாரு. மலக்கல் மௌத் வந்து அல்லாஹ்க்கு பதிலளி என்று சொன்னா அவர் ரூஹை கைப்பற்றுவதற்காக வந்து விட்டார் என்று சொல்லப்பட்டு விட்டதே. அதை கேட்டோம், பதில் சொல்லவில்லை. ஹுசைமாவுடைய செய்தியை கேட்டாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். ஏன் நீங்க சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையின் அடிப்படையிலே தானே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்க. இந்த செய்தி கட்டுக்கதை என்றதுக்கு அவங்களே குழம்பி சொன்ன இந்த விளக்கம் வந்து போதுமான சான்றாக இருக்கிறது. எப்படி இதை ஏற்றுக்கொள்ளலாம்? அந்த ஹுசைமத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்தார்களா? அவர் பொய் சாத்தியம் சொல்றார், நான் இல்ல இந்த வியாபாரத்தில் இருக்கல. சாத்தியா ரசூலா கேக்குறாங்க, விமத்த சேது நீ எதிரை கொண்டு பொய் சாட்சியம் அளிக்கிறாய் உங்களை வந்து உண்மையின் காரணமாக. ரசூல் அப்படின்டா இப்படியா நான் மார்க்கத்தை சொல்லி தந்தேன், இல்லாத சபையில இருந்ததா சொல்லி பொய் சாட்சியம் சொல்றதுக்கு மார்க்கத்தை கற்று தந்தேனா? இப்படி நான் கற்றுத்தரவில்லை, உண்மையை சொல்லி சாட்சிக்கு நேர்மைக்கு நீதிக்கு சாட்சியாளராயிரு என்று சொல்லி அவரை கண்டிச்சிருப்பாங்களா? அல்லது உசைமாவே இல்லாத சபையிலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொண்டாய், நான் உன்னை இனிமேல் டபுள் பாயிண்ட் ஆக்குறேன் என்று உசைமாட சாட்சிய ரெண்டு சாட்சியம் ஆக்கியது தட்டுக்கதைதான். நீதிக்கு எதிரானதுதான், சாட்சியத்துக்கு எதிரானதுதான். அல்லாவின் தூதர் ஒருபோதும் தன்னுடைய சுயநலனுக்காக இப்படி மார்க்கத்தை விட்டு பிழைக்க மாட்டார்கள். நபித்தோழர்களும் இப்படி இருக்க மாட்டார்கள். அஜுவாவை கேட்டோம், அஜுவாவை நீங்கள் சாப்பிட்டு ரசத்தை குடிச்சு ரசம் தீண்டாம நிரூபிச்சு காட்டுவீங்களா? வாயை திறக்கலங்க. அனசிலியல்லாவுடைய சம்பவத்தை கேட்டாங்க, பதில் சொன்னோம். ஹுசைம் அவ நியாயவாதமா வைக்கல, அவங்களா கேட்டாங்க, பதில் சொன்னோம். இன்னும் பல செய்திகளை நாங்கள் அடுக்கடுக்காக நன்றாக என்னுடைய வீடியோ பாருங்க, என்ன வாதம் இந்த அசத்தியவாதிகள் வைத்தார்கள், என்ன இந்த வாதம் இந்த வழிகேடர்கள் வைத்தார்கள். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்களா, விளக்கம் என்ற பெயரில் உளறி கொட்டினார்களா என்பதை கவனியுங்கள். கவனித்தால் பள்ளி சென்று அக்கு பாத்தில் விளங்கிவிடும் சத்தியம் எது அசத்தியம் இது என்று தெளிவடைவு தெளிவுபடுவதற்கு இந்த விவாதமே போதுமானதுதான். இது போன்று எவனெல்லாம் சுயநலனுக்காக காசுக்காக செல்வத்துக்காக புகழுக்காக தனக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்திலிருந்து ஒழுக்கம் கெட்ட நிலையிலேயோ அல்லது வேறொரு நிலையிலோ சென்று விட்டார்களோ அனைவரும் இது போன்ற வழிகேட்டில்தான் கடைசியில் இருப்பார்கள். அவமானத்துல வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான்
அவர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த விவாதத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் கிருபையினாலே நிரூபித்து காத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி மீண்டும் மீண்டும்